அன்பார்ந்த நேயர்களுக்கு, இன்னைக்கு ஒரு தமிழகமே சோகமாக எதிர்பார்த்துக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு நிகழ்ச்சியை பற்றி பேச போகிறோம். சுஜித்துங்கிற ஒரு 2.5 வயது குழந்தை வந்து ஒரு ஆழ்துறை குழாய் போருக்குள்ளே விழுந்துட்டான். அது எப்படி என்னென்ன எப்படி நடந்துச்சுங்கிறத பற்றி இப்போ நம்ம பேசலாம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகில் நடுக்காட்டுப்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் அவங்க வீட்டிலேயே பின்னாடி தோட்டத்தில் வந்து ஒரு போர் போட்டிருக்காங்க 4.5 வருஷத்துக்கு முன்னாடி. அது உபயோகம் இல்லைன்னொன்னா அது மேலே ஏதோ ஒரு சாக்கு ஏதோ கட்டி மண்ணை போட்டு மூடி வச்சுருந்துருக்காங்க. அது கண்காணிக்கப்படாமல் இருந்திருக்கு. நேற்று மாலை 5 மணியை போல நடந்து போன அந்த மலையில் அந்த சாக்கு மணல்லாம் நிலையி போர் வந்து ஓப்பன் ஆகிருக்கதை இவங்க கவனிக்கலை. பின் தோட்டத்தில் விளையாண்டுக்கிட்டு இருந்த அந்த சுஜித் சிறுபிள்ளைத்தனமாக போயிட்டு அந்த போருக்குள்ளே தவறி விழுந்துட்டான். அதிர்ச்சி அடைஞ்ச பெற்றோர்கள் வந்து பிள்ளைய காணாண்டு உள்ளூரில் பல இடங்களில் தேடிட்டு கடைசியில் அந்த போரை பார்த்துருக்காங்க. பிள்ளையோட தலை தெரிஞ்சிருக்கு. 30 அடி தூரத்தில் அந்த புள்ள வந்து தலை மட்டும் வெளியே தெரியுது, 2 கையும் தலைக்கு மேலே இருக்குது. உடல்கள் வந்து இந்த போருக்குள்ள இருக்குங்கிற ஒரு சோக காட்சியை பார்த்து பதறாங்க. தகவல் சொன்ன உடனே அந்த புள்ளைய மீட்கிறதுக்கு வந்து தீயணைப்புத்துறையும் மற்ற அரசு அதிகாரிகளும் அங்கே விரைகிறாங்க. பொதுமக்களும் அங்கே கூடுறாங்க. ஒவ்வொருத்தரும் கடுமையான முயற்சி எடுத்து அந்த புள்ளைய மீட்கிறதுக்கு பல மணி நேரங்கள் போராட்டம். நேற்று 5 மணிக்கு தொடங்குற போராட்டம் இரவு முழுக்க நடந்து மறுநாள் 11 மணி காலை வரைக்கும் அந்த புள்ளைய மீட்க முடியலைங்கிற சோக நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. இதுல இருந்து நம்மளுக்கு தெரிகிற ஒரு பாடம் என்னன்னா, தயவு செய்து இந்த மாதிரி யாரு போர் போட்டிருந்தாங்க அதை வந்து உபயோகம் இல்லைன்னா உபயோகப்படுறதா இருந்தாலும் உபயோகம் இல்லைன்னாலும் உடனடியாக நீங்கள் அதை முழுசாக மூடிடுங்க. அதில் எந்த ஒரு குழந்தைங்களோ பிராணிகளோ உள்ளே விழுந்து இந்த மாதிரி உயிர் சேதம் ஏற்பட்டுறக்கூடாது. நாளைக்கு தீபாவளிங்கிறப்ப இன்னைக்கு வந்து தமிழகமே சோகமாக இருக்கு. தமிழகம் வந்து மனிதாபிமானத்துக்கும் ஒரு இயற்கையாக எல்லாருமே வந்து ரொம்ப பாச உணர்வு உள்ளவங்களை காட்டி எப்படி தீபாவளியை கொண்டாட போகிறோன்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் ஆண்டவன் அந்த குழந்தையை மீட்கணும்னு நம்ம இந்த சேனல் வழியா பிரார்த்தனை பண்றோம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இந்த கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. என்றும் இணைந்திருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இறைவன் அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று மீண்டும் பிரார்த்திக்கிறோம். நன்றி.